ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கர்த்தர் நம்முடனே, கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கின்றாரா? அவர் நம் பக்கத்தில் நின்று நம்மை தாங்குகின்றாரா? அவர் நம்மேல் அன்பு வைத்து நமக்கு ஆதரவா இருக்கின்றார் என்பதை எதனால் அறிந்து கொள்ளலாம் என்பது போன்ற கேள்விகள் நமக்கு எழும்புவது இயற்கை. பொதுவாக பலர் கர்த்தர் தங்களுக்கு நன்மைகள் சில செய்வதை வைத்தே அவர் தங்களோடு இருப்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள். ஆனால் நன்மைகள் தேவன் நமக்கு ஆதரவாகவும் பிரியமாகவும் இருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்த போதுமானவை அல்ல. தேவன் நம்மில் அன்பாய் இருப்பதற்கும் பிரியமாய் இருப்பதற்கும் ஆதரவாய் இருப்பதற்கும் உறுதியான சான்று அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருப்பதுதான். அவர் யார் மேல் பிரியமாய் இருப்பாரோ அவர்களுக்கு தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி தாம் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதை வெளிப்படுத்துவார். நாம் இல்லாமைகளோடும் இயலாமைகளோடும் பிரச்சனைகளோடும் கூட இருக்க முடியும். ஆயினும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் நமக்குள் உணர்ந்தால் நாம் தைரியமாய் இருக்கலாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருப்பதை உணர்ந்தால் அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பதையும் உறுதிப்படுத்தலாம். ஆகையால் தான் தாவீது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று கூறினார். தேவ பிரசன்னம் என்பது நாம் சபைகளிலே பாடல்களோடும் பரவச இசைக்கருவிகளோடும் ஆராதனை செய்கின்ற போது மட்டுமே உணர்கின்ற ஒரு உற்சாக உணர்வு அல்ல. நம்முடைய சாதாரண வாழ்க்கை சூழ்நிலைகளிலே கர்த்தர் தம்மை நமக்குள் காண்பிப்பதினால் நாம் உணர்கின்ற ஆவிக்கிற ஒரு நிச்சயமே அது. அந்த பிரசன்னம் நமக்குள் சமாதானத்தை உணர வைக்கும், கர்த்தருக்குள் சந்தோஷத்தை ருசிக்க வைக்கும். அந்த பிரசன்னம் நமக்குள் நம்பிக்கை உணர்வுகளையும் பரிசுத்த வாஞ்சைகளையும் உருவாக்கும். தேவ பிரசன்னம் நமக்குள் உணரப்படும் போது எத்தகைய இடர்முக சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நாம் நல்ல ஒரு நிறைவையும் திருப்தியையும் உணர முடியும். இதை குறித்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். கர்த்தருடைய வார்த்தைகளின்படியும் அவருடைய ஆவியின் நடத்துதலின்படியும் நாம் வாழ்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். அப்போது நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்மிடத்தில் நிறைவேறும். ஆம், தேவ ஐக்கியத்தை உணர்கின்ற உண்மையான கிறிஸ்த அனுபவத்தை நாம் தாகத்தோடு தேட வேண்டும். சிந்தனைக்கு, இன்று உன் தோல்விகளை தேவனிடம் சொல், நாளை உன் வெற்றிகளை பிறரிடம் சொல்வாய். இன்று உன் தோல்விகளை தேவனிடம் சொல், நாளை உன் வெற்றிகளை பிறரிடம் சொல்வாய்.